வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் தோல் உரித்து. இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். கொஞ்சம் உளுந்து உளுத்தம்பருப்பு, ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், நீங்கள் நிறைய வச்சுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, இது மூணும் வந்து நம்ம வறுத்து தூள் பண்ண போகிறோம். நான் எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவேன், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும்ன்றதால ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். நல்லா முளுத்தம்பருப்பு நல்லா சிவப்பாக இருக்கணும், அப்போ சிவந்தா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வறுத்தெடுத்துட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்காக, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் சேர்க்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து வறுத்துன்ட்ருக்காங்க. இப்போ வறுத்தாச்சு, எப்படி இருக்குது பாருங்கள், சிவப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த பேன் ஆன் பண்ணி இப்போ தாளிக்கணும். அதனால் கடுகு போடுறேன், கொஞ்சம் உளுந்து போட போகிறேன். இதை தாளிக்கிறது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்கணும்னு அவசியமும் இல்லை. நான் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு உளுந்து போட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், மிளகு கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா விதைக்கி உளுத்தம் அந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, அந்த மிளகா அதில் கம்மியாக போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் மிளகா அப்படி போட போகிறேன். நான் உப்பு கொஞ்சம் போடுறேன், மிளகா அப்படி கொஞ்சம் போடுறேன். அதில் நிறைய போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி மிளகா அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா கலந்துட்டு இப்போ அந்த பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதே அது சேர்த்து நல்லா விதைக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள், குறை குறைந்து தான் அரைச்சிருக்கேன் நான் அந்த பொடியை. இது மொத்தமாக சேர்த்து இந்த பொடி இதில் ஆட் பண்ணிட போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டேன், அந்த நல்லா ஒட்டின்னு இருக்கும் அந்த ஜாமெல்லாம், அந்த பவுடர். கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படுது, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி செஞ்சுருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லா அது மாதிரி ஃபுல்லாக ஒட்டின்ட்டுருக்கு பாருங்கள். உளுத்தம் அந்த இதெல்லாம் போட்டதெல்லாம் அந்த பவுடரெல்லாம் சேர்த்து நல்லா ஒட்டின்ட்டுருக்கு. அதனால் இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சயிர் சாதத்துக்கு, புளி சாதத்துக்கெலாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.